இந்த மாதிரி சைஸ்ல இருக்க பை பாத்தீங்கன்னா 4 ரூபாய்க்கு வந்து வருது. இதுல கலர்ஸ் கிடைக்கும். இதுல பிரிண்ட் பண்ணனும் எவ்வளவு ஆகும்? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ல வருது. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ல வருது. சோ இப்போ இது எவ்வளவு வந்து ஆகும்னா, சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ல வருது. லட்டு வச்சு கொடுக்கலாம் அப்படின்றது. இது இதெல்லாம் இம்போர்ட்டடா? பீஸ் நல்லா திக்கா இருக்கு உங்களுக்கு போர்டு. நிறைய பசங்க பாத்தீங்கன்னா பென்டன் ஃபேனா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன மெட்டீரியல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஏதாவது ஹேட்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் பேக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தானா? ஸோ இதில் இப்போ வந்து டிஸ்னி பிரின்சஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்குமா? ஆ ஓகே. ஸோ இவ்வளோ பெரிய பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபாயிலேருந்து வருதான். அங்கிறீங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கலாம். அண்ட் இது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. வெல்வெட் இது நம்மகிட்ட மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி ஃபுல் கோல்டில் இருக்க மாதிரி பேப்பர் பேக்ஸ் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 24 கேரட் மாதிரி உங்களுக்கு தெரியுது பார்க்கறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடம்பக்கத்தில் இருக்க ஸ்டார் வெட்டிங் பேக்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இது வெட்டிங் பேக் மட்டும் கிடையாது, உங்களுக்கு எக்கச்சக்கமான பர்த்டே டெக்கரேஷன் டாய்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். பட் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா வெட்டிங் பேக்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக கிட்டத்தட்ட ஒரு 93 மேலேருந்து இங்கே இருக்காங்களாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வெட்டிங் பேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இத்தனை கலெக்ஷன்ஸா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்க போது. ஸோ இதில் வந்து சில இது மட்டும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு பேக் கிடைக்குது. அதுக்கே பார்த்தீங்கன்னா கிளாத்ல வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய பேக் அண்ட் வந்து நெட்லேயும் உங்களுக்கு வந்து பேக்ஸ் அதெல்லாம் காட்டுப்புறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்போம்ல, ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து இருக்குது. பேப்பர்ஸில் இருக்குது, பிளாஸ்டிக்ஸில் இருக்குது, டென்னில் இருக்குது. ஒரு 3-4 ருபீஸ் வந்து உங்கள் பேப்பர்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எல்லா ரேட்ஸும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபுல் கோல்டு பேக்லாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதான். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன். லைட்டு எப்படி தெரிதுன்னு நினைக்கல. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டு. இதிலே சில்வர் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கார்ப்பரேட் கொடுக்குறீங்கன்னா கிடைக்குமா? அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்தா ஒரு கேப் மாதிரி இருந்த மாதிரி ஒரு ஃபீலு. பட் ஆனால் இது இந்த மாதிரி ஒரு பேக்கா. ஸோ அவங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கு. அம்மா சாட்டினில் இருக்குது, உங்களுக்கு ஜூட்டில் இருக்குது. அம்மா ரொம்ப ட்ரெண்டியான பேக்ஸ் இருக்குது. அண்ட் ஈவன் வந்து பர்த்டே செலிப்ரேஷன்லாம் ஒரு தீமாக பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பென்டென் சிண்ட்ரல்லா அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிவிசி பிளாஸ்டிக் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதை தாண்டி இன்னும் நிறைய பேக்ஸ் இருக்குது. இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்கேஸ் இங்கே வர முடியாதுன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவரி இருக்குது. அண்ட் பல்க் ஆர்டர் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரைஸும் வந்து கம்மியாகும். ஈவன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பேர் போட்டு தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பேர்லாம் கூட போட்டு தருவாங்களா? ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டக்கு டக்குனு வீடியோக்குள்ள போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் வெட்டிங் பேக்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ப்ராடக்ட் கிடைக்கும். உங்களுக்கு டெக்கரேஷன்ஸ்லேருந்து பேக்லேருந்து எல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்லாம். ஸோ நம்ம இன்றைக்கி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போகிற அந்த பாக்ஸு, அப்புறம் இவங்களோட ஸ்பெஷலிட்டியான பேக்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணுறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் இருக்கான். ஹாய் ப்ரோ. ஹலோ. ஸோ எத்தனை வருஷமா ப்ரோ இந்த பிஸ்னஸில் இருக்கீங்க? சின்ஸ் 93. 93லேருந்து இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பேக்கோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்னவா இருக்கும்? வெட்டிங் 4 ருபீஸ்லேருந்து இருக்குது. அண்ட் இது மாதிரி பாக்ஸ்களோட ஸ்டார்டிங் ரேட் ப்ரோ? 6 ருபீஸ். ஓகே, இதெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி கொடுக்குறது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பேப்பர் பிளேட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம முடிஞ்சால் எதுவும் கவர் பண்ணுவோம். தாண்டி டெக்கரேஷன் இருக்குது. அண்ட் இன்கேஸ் இங்கே வர முடியலன்னா டெலிவரி இருக்குமா? இருக்கு. ஓகே, ஸோ டெலிவரியும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ தான் வாங்கணும் அவ்வளோ தான் வாங்கணும்னு கிடையாது இல்லை? ஸோ எப்படி தேவையோ அவங்க ஃபங்க்ஷனுக்கு தேவையான மாதிரி அவங்க வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு பாக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் எதுக்கு ப்ரோ யூஸ் பண்ணுவாங்க? ரிச் கேக் போட்டு கொடுக்குறதுக்கு, இந்த குங்குமச்சிமிழ், அதுக்கப்புறமா வந்து சாக்லேட்ஸ், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் அவங்க போட்டு கொடுக்குறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வெட்டிங்க்கு பர்த்டேக்கு எல்லாமே வந்து. ஓகே, ஸோ அந்த மாதிரி இது மாதிரி ரிச் கேக் பாக்ஸ். ரிச் கேக் பாக்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பரில் வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் வரும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா டின்லேயும் நிறைய நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நம்ம இப்போ வந்து சின்னதாக இங்கே சிறு தான் பார்க்குறோம். இவங்க ஹோல்சேல் அப்படின்னால கடை ஃபுல்லாக குமிஞ்சு கிடக்கும். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அண்ணாட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸும் அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பேப்பரில் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் எவ்வளோ ப்ரோ வரும்? அது 3 ருபீஸ் வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 ருபீஸ். அண்ட் இதுனா 4 ருபீஸ். 4 ருபீஸ். அண்ட் கொஞ்சம் பெருசானா 5. ஸோ இது எப்படி வரும்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃப்ளாட்டாக வரும், கரெக்டானா? ஸோ இதை நீங்கள் அப்படியே வந்து கொரியர் வாங்கிப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாக்ஸை ஃபோல்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரலிக்கில் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்ஸானா? ஆமாம். ஓகே, ஸோ இந்த குங்குமச்சிமில் அந்த மாதிரி அதெல்லாம். அண்ட் இது வந்து பல்காக வாங்கும்போது இன்னும் கம்மியாகுமா? ஆ, போக போக கம்மியாகும். ஸோ கம்மியாக ரேட் வாங்கினா ஒரு ப்ரைஸ் இருக்கும், பல்காக வாங்கினா ஒரு ரேட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நான் வரும்? ஓகே, இது பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டோனு ஸ்டாண்டோடு உங்களுக்கு வந்து வருது. இது எவ்வளோ நான் வருது? 12 ரூபா. 12 ரூபா வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டினில் உங்களுக்கு போ வச்ச மாதிரி வந்து வருது. 20 வரும். ஸோ இந்த மாதிரி வந்து வருது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 10 வரும். 10 வருமா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணால் நீங்கள் கொடுக்கலாம். பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஓகே, 22
ஸோ கீழே தட்டு வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசு மாதிரிலாம் தராங்க. இதெல்லாம் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் லட்டு வச்சு கொடுக்கலாம் அப்படின்றது. இது எவ்வளோ நான் வரும்? அது 22. 22. ஸோ ரொம்ப பெருசாக அது சாக்லேட்லாம் வச்சு கொடுக்கலாமா? ஸோ சில்வர், கோல்டு இது மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வரும். இது எவ்வளோ நான் வரும்? 22. இது 24 அந்த மாதிரி வரும். ஓகே, இது 20. இது எவ்வளோ சொன்னீங்க? 22. 22. இதுனா 24. ஓகே, இதுலேயும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை தாண்டி இன்னும் நிறைய பாக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி சுற்றி சுற்றி பார்க்கலாம். அண்ட் ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பரண்ட்டாக வேணா கூட கிடைக்கும். இது எவ்வளோ நான் வரும்? 30 வரும். 30. ஸோ இந்த மாதிரி வந்து லாக்கிங் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டின் பாக்ஸஸ் பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாரல் பிரிண்ட்டில் வந்து வருது. டிங் டிங் டிங். இதெல்லாம் இம்போர்ட்டடா? ஆமாம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டடில் வந்து வருது. ஸோ எவ்வளோ நான் வரும் அது? 18 ரூபீஸ். 18 ரூபீஸ். ஸோ இதோட சின்ன சைஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, எல்லாத்துலேயுமே எல்லா சைஸும் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆர்டின் பாக்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதில் ரொம்ப சின்ன சைஸ்னால் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகும்? 17 ரூபீஸ். 17 ரூபீஸ். ஓகே, இப்போ இந்த சைஸ்னால் ₹30. அது டிபெண்ட் பண்ணும் அந்த குவாண்டிட்டி மேடம். ஓகே, 500 அந்த மாதிரி. ஓ, அந்த மாதிரி. ஓகே, மினிமம் பிரைஸ் வந்து 350-400 வரும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 4 ரூபீஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்டில் உங்களுக்கு 4 ரூபீஸ்க்கு வரும். ஸோ இது சாக்லேட் அந்த மாதிரி போட்டு கொடுக்குறீங்கன்னா எல்லா ஈவெண்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இதுலேயும் வந்து கலர் வேரியேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நெட்லேயே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இது. இதெல்லாம் எவ்வளோ நான் வரும்? அதில் 9 ரூபீஸ் வரும். 9 ரூபீஸ். சீக்வன்ஸ்லாம் வச்சு இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூட்லேயும் வச்சுருக்காங்க. ஜூட் வந்து ஜென்ரலாகவே கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும்ன்றது. ஸோ இதுதான் ஸ்டார்டிங். எவ்வளோ நான் வரும்? 8 ரூபீஸ் வரும். 8 ரூபீஸ். ஸோ இதுனா 10 ரூபீஸ் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சைஸ் வேரியேஷன்ஸுக்கும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ நீங்களே பார்க்கலாம். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதுதான். இன்னும் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க, நம்மளை எடுத்து பார்க்க முடியல. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்டில் வந்துட்டு கொஞ்சம் பிரிண்டடாக வருது. இது எவ்வளோ நான் வரும்? அது 4 ரூபீஸ் வரும். 4 ரூபீஸ். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு பேப்பர்ஸில் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸ்லாம் நிறைய இருக்குது, பிரிண்டட் அந்த மாதிரிலாம். ஸோ இதுலேயும் நம்ம பெரிய சைஸ் வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ நான் வரும் இது? என்னமா? ஓகே, அது வந்து 7 ரூபீஸ் வரும். 7 ரூபீஸ். ஸோ இது வந்து அதுக்கு ஒரு மீடியம் சைஸ். 10 ரூபீஸ். ஸோ அதை விட பெரிய ஹை குவாலிட்டி இருக்குது. 50 ரூபீஸ் வரும் அந்த பேக். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ். நல்லா திக்காக இருக்குது உங்களுக்கு போர்டு. ஸோ சாட்டன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸில் கூட நிறைய நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதுவும் பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து பாம்பே பேக். போட்லி பேக். போட்லி பேக். ஸோ இதுலேயும் நிறைய வேரியேஷன் வச்சுருக்காங்க. ஜென்ரலாக இது எவ்வளோ நான் ஸ்டார்ட் ஆகும் போட்லிலாம்? 28லேருந்து ஸ்டார்ட். 28லேருந்து 55 வரைக்கும் வரும். ஓகே, ஸோ இது எவ்வளோ நான் வருது இந்த க்ரீனு? 33 வரும். ஓகே, 33. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சில்க் கிளாத் மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒயிட்டு ஃபுல்லாக எம்ப்ராய்டரி பண்ணி சீக்வன்ஸ் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எவ்வளோ நான் வரும்? 48. 48 வந்து வருது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் பேப்பர் பேக்ஸா? ஆமாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் பேக் கொஞ்சம் ட்ரெண்டியாக டிசைனராக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொன்று கலர். ஸோ இதே எவ்வளோ நான் வரும்? 12 வரும். 12 ரூபீஸ் வருது. ஸோ அதே பேப்பர் பேக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாரல் பேட்டர்ன் அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்கலாம். இது எவ்வளோ நான் வரும்? அதுவும் 12 அந்த ரேஞ்ச். இதுவும் பேப்பர்ஸ் தானா? அதுவும். ஓகே, ஸோ இதுவுமே வெட்டிங்க்குலாம் சாரீஸ் வச்சு கொடுப்பாங்க சில பேர். ஓகே, ஸோ அந்த மாதிரி. இது எவ்வளோ நான் வரும்? அது 20 வரும். 20 வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த்டே ஈவெண்ட்டுக்கு அப்படின்னா ஸோ நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா பென்டன் ஃபேனாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன மெட்டீரியல்னா? பிவிசி. பிவிசி அந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நான் வரும் அது? 24 வரும். 24 வருது. மேலெலாம் பிளாஸ்டிக் இருக்குது, இதுலேயும் சின்ன சைஸ் பெரிய சைஸ்லாம் கிடைக்கும். அண்ட் இங்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஐட்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டின் மெட்டீரியல்லாம். ஸோ இது வந்து சின்ன சைஸ் உங்களுக்கு, இதுலேயே பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கும். ஸோ இது எவ்வளோ நான் வரும்? அது 8 ரூபா. 8 ரூபா. ஸோ பார்க்க ரொம்பவே நல்லா கிச்சு கிச்சிக்குன்னு கலர்ஸும் இருக்குது இதில். அண்ட் அதை தாண்டி இது ஒரு பேகாம்ப்பா. ஸோ எடுத்து பார்த்தோன்னா இது எதாவது ஹேட்டுன்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன், பட் ஆனால் பேகுன்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தானா? ஸோ ரெண்டு சைடை நீங்கள் இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு உள்ளே ஏதாவது வச்சு கொடுக்கலாம். ஸோ பாக்ஸ் தான் வைக்கணும் இல்லை, ஏதாவது லட்டு அந்த மாதிரி இல்லை ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறீங்க பசங்களுக்குன்னா அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் எவ்வளோ நான் வரும்? அது 4 ரூபா. 4 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் இருக்குது. இது என்ன மெட்டீரியல்னா? சாட்டின் மெட்டீரியல். சாட்டின் மெட்டீரியல். மேலே வந்து நெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக டிசைன் இருக்குது. ஸோ இது எவ்வளோ நான் வரும்? 4 ரூபா. இப்போ இதுக்கு மாதிரி பென்டன் பார்த்தோம்ல, அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சைஸ். இது எவ்வளோ நான் வருது? அது 15 ரூபீஸ். ஸோ இதில் இப்போ வந்து டிஸ்னி பிரின்சஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்குமா?
எல்லாமே கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு பார்த்தா தெரியும் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு டப்பா டப்பாவாக பேக்கெட் பேக்கெட் வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஹோல்சேல் பண்ணுறதுனால எல்லாமே வந்துட்டு ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சொல்லுங்கண்ணா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி தருவீங்க. ஓகே, இது வந்து பேப்பர் பேக் நமக்கு. ஸோ இப்போ இது எவ்வளோ வந்து ஆகும்னா இது பை வந்து 10 ரூபா 50 காசு வரும். ஓகே, பிரிண்டிங் தெரிஞ்சு அது சொன்ன மாதிரி. ஸோ இப்போ இந்த பேக்லானா அது 22 மாதிரி வரும். 22 இப்போ சீக்வன்ஸ் வச்சது இதெல்லாம் அது 28 வரும். 28 இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ்டு, கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் கலர் கேட்டால் ரெடி பண்ணி தருவீங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு. அண்ட் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேக் பேப்பர் பேக். ஓகே, இது ஹேண்ட்மேட், இது ஹேண்ட்மேட் பேப்பர் பேக். ஓகே, ஸோ இது எவ்வளோண்ணா வரும்? அது 18 ரூபா வரும். 18 ரூபா வருது. இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லாரும் கொடுக்கறது 14 ரூபா. அதில் 5 ரூபாலேருந்து இருக்குது. எதுனா 5 ரூபா? 5 ரூபா எட்டுமா இருக்குது. ஓகே, இது 5 ரூபா வருமா? ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபாலேருந்து வருதான். ஸோ இது ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ட்ரெடிஷ்னலாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கொடுக்கலாம். ஒரு சீம் வந்தோ ஒரு என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி இருக்காது. ஓகே, ஸோ இது இந்த மாதிரி போட்லி பேக் பெருசு. ஓகே, போட்லி பேக்ல இது கொஞ்சம் பெருசு. உங்களுக்கு பிரிண்டட் நெட்டோட வந்து வருது. இது எவ்வளோண்ணா வரும்? இது அது 18 வரும். 18. ஸோ அதுக்கப்புறம் அதுவே பார்த்தீங்கன்னா லேஸ் வச்சு நெட் வச்சுலாம் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இது எவ்வளோண்ணா வரும்? அது 16 ருபீஸ் வரும். 16. உங்களுக்கு சாட்டின் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் சின்ன சைஸ் பெரிய சைஸ்லாம் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாம்பில் போய். இது எவ்வளோண்ணா வருது? அது 38 வரும். 38. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் எவ்வளோண்ணா வரும்? 6 ரூபா. 6 ரூபா வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து மினிமம் குவான்டிட்டிக்காக உங்களுக்கு நிறைய வாங்குறீங்க, பல்காக வாங்குறீங்கன்னு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கலாம். அண்ட் இது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. வெல்வெட் இது. ஸோ பார்க்க ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபங்க்ஷன்மோ நீங்கள் அதுக்கு மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ஃபேப்ரிக்காக இருக்குது. இது எவ்வளோண்ணா வரும்? அது 8 ரூபா வரும். 8 ரூபா வரும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கூட நிறைய இன்னும் பேப்பர் பேக்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஹேண்ட் அதாவது டெக்ஸ்சர் டியூப்ளெக்ஸ் போர்டு தான். டியூப்ளெக்ஸ் போர்டு. எவ்வளோ இருக்குது வந்து ஐடிசி. இது எவ்வளோ வரும்? அது 12 ரூபா வரும். ஓகே, இது 18 ரூபா வரும். ஃபைல் பண்ணு. ஓகே, ஃபைல் பண்ணது. இது பிரைட்ரூமோட நேமோ பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, இதில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இதெல்லாம் என்ன ரேஞ்ச்னா? அது 16 ரூபா வரும். ஓகே, நீங்கள் எப்படி வேணுமோ இது பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியாக நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பார்க்கலாம். ஈவன் ஃப்ளாரல் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. லாவெண்டரில் கோல்டு இதே எல்லாம் வரும். அது 18 ரூபா வரும். 18 ரூபா. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் இந்த மாதிரி நார்மல் பேப்பர் பேக்ஸும் யூஸ் பண்ணுறாங்களா? இது எதுக்கு நான் கொடுக்குறது? நிறைய ஷாப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது சிம்பிளாக சில பேர் சிம்பிளாக இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஆனால் நெக்ஸ்ட் இதுலேயே கொஞ்சம் ஃபுல் கோல்டு ஃபுல் பிளாக்கு இந்த மாதிரி யார்கிட்டையுமே கிடைக்காது, நம்மகிட்ட மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி ஃபுல் கோல்டில் இருக்க மாதிரி பேப்பர் பேக்ஸ் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 24 கேரட் மாதிரி உங்களுக்கு தெரியுது பார்க்கறதுக்கு. ஸோ இதிலே கோல்டு சில்வர் கொடுக்குறீங்க? கோல்டு சில்வர் பிளாக் மூணு கலரும் கிடைக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் மாடர்னாக ஒரு கார்பரேட் ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். இது எவ்வளோ நான் வரும்? அது 24 ரூபா. இதில் சின்ன சைஸ் பெரிய சைஸ் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் கொஞ்சம் கிராண்டாக கட்டுறது அப்புறமா வந்து தாம்பலப்பையிலே பெருசாலாம் இருக்கும்ல ஒரு சின்ன. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜூட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிஃப்டிங் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் லஞ்ச் கூட எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு குட்டியாக ஹேண்டியாக இருக்கும். ஸோ இதோட ரேட் எவ்வளோனா? 28 ரூபா. இதோட சின்ன சைஸும் கிடைக்குமா? அதோட சின்ன சைஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி தூக்கிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு இதுதான். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நிறைய இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூட்டில் வந்து வரும். இது எவ்வளோண்ணா வருது? 40 ருபீஸ். ஓகே, 40 ருபீஸ். உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா வெல்க்ரோ வருது. இது பாக்ஸ் வைக்கலாம், ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியே பண்ணலாம். ஸோ ஸ்பேஷியஸாக வந்து வரும் பாக்ஸ் வைக்கிறதுக்கு. ஸோ அதுலேயே உங்களுக்கு கலர் வேணும்னா இந்த மாதிரி. ஸோ இது எவ்வளோண்ணா வரும்? 38 வரும். ஓ, இப்படியே மூடிக்கலாமா? அதை இப்படி மட்டும் மூடாமல் வெல்க்ரோ இங்கே கொடுத்துருக்கனால நீங்கள் இப்படியும் மூடிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி அண்ணா வச்சுருக்காங்க பாருங்க. எவ்வளோ சொன்னீங்க? 38. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கலர் வேரியேஷன் டிசைனு. ஸோ இதோட பெருசாக வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து கிளி ஆப்பிள் இதெல்லாம் ஒரு ஸ்டைல் இதில். ஸோ இதெல்லாம் எவ்வளோண்ணா வரும்? அது 98 வரும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா ஸ்பேஷியஸாக உங்களுக்கு ஜிப்பரோட வருது. ஸோ இந்த மாதிரி ஜிப்பரோட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு எத்னிக்கா அந்த மாதிரி வேணும், ஒரு பெயிண்டிங் பண்ண மாதிரி ஒரு லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே உள்ளே வந்து ஜிப்பரோட வருது. சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். இது எவ்வளோண்ணா வரும்? அது 98 அந்த ரேட். ஓகே, இதை விட பெருசு கூட நம்ம கிடைக்கும். ஓகே, ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியாக மாடர்னாக கேட்குறீங்க, ஒரு மாதிரி நல்லா கிராண்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி பேக்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து இன்னும் சில ஸ்டைல். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அண்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இது எவ்வளோண்ணா வரும்? அது 65 வரும். 65. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவே நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ஃபேப்ரிக்னா ரா சில்க் மாதிரியா? சாட்டின். சாட்டின். ஆமாம், சில்க்கு சாட்டின் பண்ணி.
ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு இந்த ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எவ்வளோ நான் வரும்? அது 65-70 அந்த ரேஞ்சில் தான். ஓகே. ஸோ இதுலேயும் ஸிப்பரோட உங்களுக்கு வந்து வருது. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து போட்லி பேக். அதுக்கு போட்லி பேக் ஸோ ஃபுல்லாக ஒர்க் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேஞ்ச் எவ்வளோ நான் வரும்? 48 வருது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லை, ஸோ அதுலேயே வந்து ஒரு கலர் ரேஞ்ச் இது. ஓகே. ஸோ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு பேக் கவர் பண்ண ட்ரை பண்ணோம். பட் ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது. மேலே வேறு இன்னும் இருக்கும், நம்ம கீழேயாக வந்து இவ்வளோ பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ருபீலேருந்து உங்களுக்கு பேக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் காட்டாங்க. உங்களுக்கு நெட்லேயும் வந்து 4 ருபி கிடைக்குதாண்ட், ஈவன் துணி பையிலேயும் வந்து 4 ருபீலேருந்து இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி பிரிண்ட்லாம் வேணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி வாங்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ரேட் மாறும். ஸோ இதுவே வந்து குவான்டிட்டியாக வாங்குறீங்கன்னா எல்லாத்தோட ரேட்டும் மாறும். நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு பேப்பரில் பேக் காட்டினாங்க, துணி வெல்வெட், அதுக்கப்புறம் நெட்டு, அப்புறம் ரா சில்க்கு, இந்த மாதிரி நிறைய நிறைய டிசைன்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் பாக்ஸ்க்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, பேப்பர்லேருந்து அக்ரலிக்கு, பிளாஸ்டிக்கு, டின்னு, இந்த மாதிரி நிறைய நிறைய காட்டினாங்க. அதுவும் வந்து 3.5-4-5 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்கேஸ் இங்கே வர முடியாதுனா உங்கள் டெலிவரி ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி வாங்கிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல லொக்கேஷன் நம்பர் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ வந்து திருப்பி பார்க்குறேன். வரட்டா.